ஆனால் எப்படா அந்த படத்தை விட்டு ஓட போகிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட அதுதான் இந்த படம் செஞ்சுட்டு இருக்கிறது. அதுதாங்க நல்லமும் இல்லை, இந்த மாதிரி படம்லாம் வரவேற்பு கொடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த படம்லாம் காலியாக இருக்குது, சிங்கப்பூர் சொல்லணும் எவ்வளோ சூப்பராக இருக்கு படம். இந்த மாதிரி படத்துலாம் வந்து கூட்டம் வர்றாங்க நெஞ்சு. இந்த மூவியில் இல்லை எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரே ஸ்லாங் தான், இந்த மூவிலையும் அதே மாதிரி தான் இருக்காரு. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் ஆக்டிங் பெட்டராக இருக்குது. மூவி டு மூவி மாறக்குள்ளே அவருக்கு ஆக்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ நாட்டு என்னென்னா, ஒரு பையன் வந்து ஒரு சலூன் கடையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய சலூன் கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றான். ஓகே, இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு மலையாள டைரக்டர்கிட்ட ஒரு மலையாள மூவியோ இதை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சு ஒரு கிளாஸான ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சென்டிமெண்ட்டு, காமெடின்ற பேரில் ஒரு விஷயம், அப்புறமா வந்து ஒரு லவ், இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல, நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை மீறி ஒருத்தனை தேட்டருக்கு கூப்பிட்றது பெரிய சாமானியமான ஒரு விஷயம். அது அதில் 120 ரூபா கொடுத்து இன்றைக்கி தேட்டருக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணி பைக்குக்கு ஒரு 30 ரூபா டோக்கன் போட்டு ஒருத்தன் படம் பார்க்குறாங்கன்னா அந்த படத்தை அந்த படம் வந்து அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ அந்த படத்தை விட்டு ஓட போகிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட அதுதான் இந்த படம் செஞ்சுட்டு இருக்கு. நம்ம ஃபன்னு யாரோட ஆக்டிங் நீங்கள் பண்ணி சத்யராஜ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சத்யராஜோட கேரக்டர் செம்ம ஃபன்னாக இருந்தது. படம் கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இருக்கும், காமெடிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரோபோவும் சத்யராஜும் சேர்ந்து வேற லெவல் காமெடி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு சிங்கப்பூர் சொல்லும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா,